வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம். ஜார்ஜியாவில் இருக்குது. ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது. அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதேபோல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டுருக்கோம். இல்லை, சங்கம் வந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. ஸோ அது சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு நான் நம்புகிறேன். இப்போ அது வந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, அதை பற்றி இப்போ சிந்திக்கல. எதுங்க, எக்ஸசைஸ் டயட்டிங் தான். தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் டயட்டிங். இல்லை, அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதா? குறிப்பாக இந்த தூத்துக்குடி ஷூட்டிங் வந்து எப்படி சார் படக்கலாம் எப்படி? இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரில் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு. இதில் அரசியல் இருக்குமா? இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல். எதுங்க, ஏப்ரல் 14 பிளான் பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடிச்ச பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டேங்க. இல்லை, பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வருகைக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காமல் இருக்குது? இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். அப்படி வந்து என்ன மாதிரியான கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? இது இல்லை, அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்லை இப்போதைக்கு? இல்லை, இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து தான் இப்போ மாதிரி. இல்லை, இப்போதைக்கு பார்வையில் எப்படி இருக்கு? இல்லை, இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர 26ல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து நான் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கேட்குறேன். இல்லை, மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா சார்? அதாவது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காலத்துலக்கும் இந்த இப்போ இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? இப்போ சிஎம் காசுபடுறாங்க நடிகர்கள்லாம். இப்போ தளபதி கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஆசை. இது எப்படி பாருங்க, எடுத்தோடனே சிஎம் இல்லை, அதை மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும் சார். விஜய் சாரோட லாஸ்ட் மூவி அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது சார். நீங்களும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க ம் போட்டி அந்த மாதிரி? ஐயோ, பெரிய பெரிய விஐபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தான் வந்து சேர்க்கணும் அதிக வாய்ப்பு. நீங்கள் அது மாதிரி பிஜேபி? இல்லை, என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும். அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஆ, எனக்கு என் கொள்கைக்கு ஒத்துவரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுது. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லான்ச்லாம் வந்தாங்க, இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நாங்கள் எப்படி பார்க்கலாம், டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 10 ஹீரோயின்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். சார், நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழில் அதிபராக மாறினீங்க, இப்படி கட்ட இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கல. எதுங்க எக்ஸசைஸ் டயட்டிங் தான், தட்ஸ் ஆல், எக்ஸசைஸ் டயட்டிங். இல்லை அப்படி ஒன்றும் ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதா? தூத்துக்குடி ஷூட்டிங் வந்து எப்படி படக்கலாம் எப்படி? இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரில் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது, அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு. இதில் அரசியல் இருக்குமா? இல்லை இது அரசியல் கிடையாது, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல். எதுங்க? ஏப்ரல் 14 பிளான் பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடிச்ச பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது, பேர் ஃபைனல் பண்ணுறது, சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வரிக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கலாமா? இருக்குது இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலில் வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும், காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். அப்படி வந்து என்ன மாதிரியான கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? இது இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சார் சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்லை இப்போதைக்கு, இல்லை இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்துதான் இப்போ இல்லை இப்போதைக்கு பார்வையில் எப்படி இருக்கு? இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை. ஆக்சுவலி வர 26 எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும், இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கேட்குறேன்? இல்லை மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா? சார் அதாவது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காலத்துலக்கும் இந்த இப்போ இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? இப்போ சிஎம்க்கு ஆசைப்படுறாங்க நடிகர்கள்லாம், இப்போ தளபதி கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஆசை, இது எப்படி பாருங்க எடுத்தோடனே? இல்லை அதை மக்கள் தான் முடிவு பண்ணோம், ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணோம். சார் விஜய் சாரோட லாஸ்ட் மூவி அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது சார், நீங்களும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க போட்டி அந்த மாதிரி? ஐயோ பெரிய பெரிய விஐபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தான் வந்து சேர்க்கணும் அதிக வாய்ப்பு, நீங்கள் அது மாதிரி பிஜேபி? இல்லை என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும், அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க, அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுது. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லான்ச்லாம் வந்தாங்க, இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நாங்கள் எப்படி பார்க்கலாம், டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 10 ஹீரோயின்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழில் அதிபராக மாறினீங்க, இப்படி கட்ட பொருளாதாரம் வலிமையாகுன்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தால் தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும். இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம்? இல்லை சீரான உடற்பயிற்சி, சீரான உணவு, இது தான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது. அதான் போது நீங்கள் ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியுமா? இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சார் கோட் படம் பார்த்தீங்களா? ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு, உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். இல்லை அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அதை அது அந்த லெவலில் ரசிச்சுக்கலாம். ரைட், நன்றி நன்றி.